வணக்கம். நீங்கள் வைய தலைமை கொள்ள, நான் உங்கள் தங்கவேல். கடினமான நேரங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த அதிபர் என்று சொல்லப்பட்ட ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்பது மட்டுமே வந்து கடைசி வரைக்கும் துணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பயோகிராஃபியோ அல்லது அவருடைய புத்தகங்களையோ படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் கடைசி முறையாக தான் அவர் அதிபர் அப்படிங்கிற வெற்றியவோ அல்லது மக்கள் போற்றப்படக்கூடிய ஒரு அதிபர் அப்படிங்கிற வெற்றியவோ பெற்றார். ஆனால் அதற்காக அவர் கொடுத்த விலை என்பது அவருடைய மனைவி, மக்கள், அவருடைய சொந்தங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தவிர்த்து, ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு தேர்தல்கள்லேயும் தோல்வி, ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் தோல்வி. ஒரு குறிப்பிட்ட டைமில் அவருடைய மனைவி இறந்துருவாங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்கள்லேயே துக்கமான ஒரு மனுஷன் எப்படி மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து ஆப்ரகாம் லிங்கனுடைய பதில்கள் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த துன்பங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் என்னை இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த துன்பங்களுடைய அனுபவங்கள் தான், இந்த துன்பங்கள் எனக்கு என்னென்ன டீச் பண்ணியிருக்குன்னா, எப்படி வாழணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகளை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. கடினமான காலங்கள் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும், ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கடினமான காலங்களை கண்டு கலங்காதீங்க. அந்த காலங்கள் தான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய காலங்கள். பேசுவோம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.